கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகள். மலைப்பிரசங்கம் மத்தேயு 5:7. இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். கொலோசியர் 3:12-13 சொல்கிறது, ஆகையால் நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தரும் பிரியருமாய் உருக்கமான இரக்கத்தையும் தயவையும் மனத்தாழ்மையும் சாந்தத்தையும் நீடிய பொறுமையும் தரித்து கொண்டு ஒருவருக்கொருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள் என்று. கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, உருக்கமான இரக்கத்தை தரித்தவர்களாய் நாம் எப்பொழுது என்ன பண்ணணும், மன்னிக்கிற ஒரு சுவாபம் நமக்குள்ளாய் வரும்படியாய் ஆண்டவருடைய கரத்தில் நம்மை எப்பொழுது ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிக்க வேண்டும். இந்த சுவாபம் நமக்குள்ளாய் ஒவ்வொரு நாளும் கட்டப்பட ஆவியானவருடைய கரத்தில் நம்ம கெஞ்சி மன்றாட வேண்டும். எபேசியர் 2:4-5 சொல்கிறது, தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்து தம்முடைய மிகுந்த அன்பினால் அக்கிரமங்களில் மறுத்தவர்களாக இருந்த நம்மை கிறிஸ்துவனை கூட உயிர்ப்பித்த கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். அப்போ நம்ம ரட்சிப்பு எங்கே வந்துச்சுன்னா, தேவன் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராக இருந்தாரா? அக்கிரமக்காரங்களை மறித்திருந்த அக்கிரமத்திலே மறித்து இருந்தோம் நம்மை கிறிஸ்துவனுக்குள்ள உயிர்ப்பிக்கும்படியாக கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டார். அப்போ தேவனுடைய இரக்கம் நம்ம மேலே ஊற்றப்பட்டது நிமித்தந்தான் இன்றைக்கி கிருபையினாலே நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை நாம் மறந்துவிட வேண்டாம். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, யாக்கோபு 2:13 சொல்கிறது, ஏனென்றால் இரக்கம் செய்யாதவனுக்கு இரக்கமில்லாத நியாயம் தீர்ப்பு கிடைக்குமா? நம்மளோட வாழ்க்கையில் யாருக்குமே நம்ம இரக்கம் செய்யலைன்னு சொன்னால் நமக்கு இரக்கம் இல்லாத நியாய தீர்ப்பு கிடைக்கும். நியாய தீர்ப்புக்கு முன்பு இரக்கம் மேன்மை பாராட்டும் என்று சொல்லி வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இந்த இரக்கம் நியாய தீர்ப்புக்கு முன்பாக மேன்மை பாராட்டுமா? அப்போ நம்மளோட வாழ்க்கையில் எவ்வளோ இரக்கம் உள்ளவர்களா எல்லாரையும் மன்னிச்சு ஒருவருக்கு தயவாகி நம்ம இருக்கணும்னு சொல்லி வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுங்க. அதுதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மலைப்பிரசனத்தில் சொல்லி இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் என்று. மத்தேயு 18:1 ஒரு ஓமையை பார்க்கிறோம். ஒரு மனிதன் 16,000 தாழ்ந்து கடன்பட்டவனாக இருந்தான். அவன் எஜமானிட்ட போய் கெஞ்சி கேட்கும் பொழுது அந்த எஜமான் அதை என்ன பண்ணுகிறான், மன்னித்து விட்டுகிறாராம். ஆனால் இந்த பொல்லாத ஊழியக்கை மன்னித்து இரக்கத்தை பெற்ற அந்த ஊழியக்காரன் கடந்து வரும்பொழுது அவன் தனக்கு கீழே ஒருத்தனுக்கு 100 வெள்ளிப்பணம் கொடுத்தான். அவன் வரும்பொழுது அவன் என்ன பண்ணுறான், இந்த 100 வெள்ளிப்பணத்தை இப்போமே எனக்கு கொடு என்று சொல்லி அவன் தொண்டையை நெறித்து நீ தரும் வரைக்கும் உன்னை விடமாட்டேன் என்று சொல்லி காவலில் போடுகிறானா. இதை வந்து அந்த மன்னித்த எஜமானர் கேள்விப்பட்டு என்ன வந்து சொல்கிறான்னு சொன்னால், நான் உனக்கு இறங்கினது போல் நீயும் உன் உடன்வேலையக்காரனுக்கு இறங்க வேண்டாமோ என்று சொல்லி அவனுடைய ஆண்டவன் கோபம் அடைந்து அவன் பட்ட கடனையெல்லாம் தனக்கு கொடுத்து தீர்க்கும் அளவு உபாதிக்கிற விடத்தில் அவனை ஒப்பு கொடுத்தானா? அப்போ இவனுக்கு அந்த இறக்க சுவாபம் இல்லாத நிமித்தமாய் அந்த எஜமானுக்கு கோபப்பட்டு என்ன பண்ண, உபாதிக்கிறோர் கையில் ஒப்பு கொடுக்கப்பட்டான். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, நாம் இரக்கத்தை பெறுகிறவர்களாக மாத்திரமல்ல, நாம் எப்பொழுதும் இரக்கமுள்ளவர்களாகவே இருக்க வேண்டும். மத்தேயு 18:35 சொல்கிறது, நீங்களும் அவனவன் தன் சகோதரன் செய்த தப்புதங்களை மனப்பூர்வமாக மன்னியாமற் போனால் என் பரமபிதாவும் உங்களுக்கு இப்படியே செய்வார் என்று. அப்போ நம்மளோட வாழ்க்கையில் எல்லாரையும் மன்னிக்கிற ஒரு சுவாபத்துக்குள்ளே நம்ம கடந்து வரணும். நம்மளுடைய வாழ்க்கையில் இரக்கம் இருக்கணும். இரக்கமுள்ளவர்கள் பாக்கியமான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். நியாயத்திருப்புக்கு முன்பு இரக்கம் மேன்மை பாராட்டப்படும். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்கள், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தைகளை நம்ம ஒவ்வொரு நாளும் தியானிப்போம். நம்மளோட வாழ்க்கை நம்மளுடைய சுவாபங்கள் எல்லாம் மாற்றப்பட்டவர்களாய் எப்பொழுதும் கர்த்தருக்குள்ளாய் நாம் என்ன பண்ணணும் சொன்னால், இரக்கத்தையும் தயவையும் மனத்தாழ்மையும் சாந்தத்தையும் நீடிய பொறுமையும் காத்து கொண்டவர்களால் மன்னிக்கிற சுவாபத்துக்குள்ள நம்ம கடந்து போக ஆவியானவருடைய கரத்தில் நம்ம வாழ்க்கையை எந்த நாளும் அர்ப்பணித்து ஆவியானவரை சார்ந்தே வாழ வேண்டும். எல்லா துதிகன மகிமை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே செலுத்துகிறோம். ஆமேன்.